வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தோனி அவர்கள் வந்து கேப்டனாக வந்து வந்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபீஷியலாகவே ட்விட்டரோட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆண்டு வரைக்கும் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா டோனி அவர்கள் தான் இருந்திருந்தாங்க. இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக ஜடேஜா அவர்கள் வந்து கேப்டனாக வந்து போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப் வந்து இந்த வருஷம் ஜடேஜா அவர்கள் தான் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டோனி அவர்கள் வந்து மறுபடியும் கேப்டனாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுவரையில் நடந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் மட்டுமே சிஎஸ்கே அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் எட்டு மேட்ச் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நடந்துருச்சு. இனிமேல் வரக்கூடிய மேட்ச்லாம் நல்லா விளாடணும், நல்ல கேப்டன்ஷிப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா அவர்களிடம் என்ன குறைபாடு இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாங்களும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோட இருக்கோம். நன்றி.